हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वलोक शरण्या श्री शेषात्रि शिखर प्रभो अभयम देहि गोविंदा मह्यम दीनाय माधवाम। திருமாலிடம் செய்யக்கூடிய பக்தியோ, சிவபெருமானிடம் செய்யக்கூடிய பக்தியோ, இந்த இரண்டு பக்தியும் தோன்றிய இடம் தமிழ்நாடு தான். இன்றும் எந்த சிவாலயத்திலே சென்றாலும் தேவாரம் ஓதும் பொழுது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றுதான் சொல்கின்றார்கள். முதலிலே அவனுக்கு தென்னாடு. ஸ்ரீமத் பாகவதம் ஹரிபக்தி தமிழ்நாட்டில்தான் தோன்றியது என்று சொல்லுகின்றது. எவ்வளவோ பக்தர்கள் மகாராஷ்டிரத்திலே துக்காராம், நாமதேவர், ஜனாபாய், ஞானேஸ்வர் போன்ற பக்தர்கள், கர்நாடகத்திலே புரந்தரதாசர் போன்ற பக்தர்கள், ஆந்திராவிலே பத்ராஜலம் ராமதாசர் போன்ற பக்தர்கள், ராஜஸ்தானிலே மீரா போன்ற பக்தர்கள், பஞ்சாபிலே குருநானக் குரு கோவிந்த் போன்ற பக்தர்கள், உத்தரப்பிரதேசத்திலே எவ்வளவோ பக்தர்கள், வங்காளத்திலே சைத்தன்யர் நித்யானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதாமணி விவேகானந்தர் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற எண்ணற்ற பக்தர்கள், கேரளத்திலே நாராயண பட்டத்திரி போன்ற பக்தர்கள், குஜராத்திலே நரசிம்ம மேத்தா போன்ற பக்தர்கள், இவ்வளவு பக்தர்களும் தங்களுடைய தாய்மொழியிலே இறைவனை பாடியிருக்கின்றார்கள். பத்ராஜலம் ராமதாசர் தெலுங்கிலே பாடியிருக்கின்றார், புரந்தரதாசர் கன்னடத்திலே பாடியிருக்கின்றார், மகாராஷ்டிர சந்துக்கள் மராட்டியில் பாடியிருக்கின்றார்கள், மீரா பிரஜபாஷையில் பாடியிருக்கின்றார், வங்காளத்திலே எவ்வளவோ வங்காள தேசத்து பக்தர்கள் அவர்கள் தாய்மொழியான வங்காள மொழியிலே இறைவனை பாடியிருக்கின்றார்கள். முதல் முதலில் தாய்மொழியில் இறைவனை பாடியவர்கள் யார்? யாராவது ஒருவர் அப்படி ஆரம்பித்தால்தான் அதை தொடர்ந்து பின்னால் வருபவர்களும் அவரவர்களுடைய தாய்மொழியிலே இறைவனை பாடுவார்கள். முதல் முதலாக இறைவனை தாய்மொழியில் பாடியவர்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள்தான், தமிழ்நாட்டில் தோன்றிய முதல் மூன்று ஆழ்வார்கள்தான் முதல் முதலாக இறைவனை தாய்மொழியில் பாடியவர்கள். அவர்கள் தாய்மொழியில் பாடியதை தொடர்ந்துதான் மற்ற ஆழ்வார்களும் சிவன் அடியார்களும் நாயன்மார்களும் மற்ற மாநிலத்தில் தோன்றிய அத்தனை பக்தர்களும் பகவானை அவரவர்களுடைய தாய்மொழியிலே பாட ஆரம்பித்தார்கள். தாய்மொழியிலே இறைவனை பாடும் பொழுதுதான் அந்த இறைவனை கொஞ்சி குழாவி பாட முடியும். இதயத்திலே ஒரு மொழியிலே சிந்தனை செய்து ஒரு மொழியிலே அதை பேசுவது என்பது, அதை காட்டிலும் எந்த மொழியிலே சிந்தனை உண்டாகின்றதோ அந்த மொழியிலே பேசும் பொழுது சிந்தனை இன்னும் நன்றாக வேகமாக வளரும், கொஞ்சி குழாவ முடியும். இறைவனை பாடுவது என்பதுதான் பக்தி. பக்தி என்பது இறைவன் நமக்கு செய்த அருளை மறவாமல் இருப்பது பக்தி. அந்த பக்தி ஒரு உணர்வு மயமானது. அந்த பக்தி வர வேண்டும். நாளையிலிருந்து ஒருவரை பார்த்து உனக்கு ஒரு கட்டளை இடுகின்றேன், என்னிடம் நாளையிலிருந்து நீ அன்பாக இருக்க வேண்டும் என்று யாரையாவது பார்த்து ஒரு கட்டளை இட முடியுமா? அவர் கேட்பார், எப்படி சார் நான் உங்களிடம் அன்பாக இருக்கின்றது, அன்பு வர வேண்டுமே என்று சொல்லுவார். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீ வேலைக்கு வந்து விட சொல்ல முடியும், நாளையிலிருந்து அன்பாக இரு என்று எப்படி சொல்ல முடியும்? இறைவனிடம் நாளையிலிருந்து நீ பக்தியாக இருக்க வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? மனிதர்கள் மேல் வைக்கக்கூடிய அன்புக்கு பாசம் என்று பெயர், இறைவன் மேல் வைக்கக்கூடிய அன்பிற்கு பக்தி என்று பெயர். அந்த அன்பு வர வேண்டும். அந்த அன்பு அடியார்களுடைய கூட்டுறவல்தான் வருமே தவிர தானாக வராது. அத்தகைய பக்தியுடைய அடியார்களுடன் நாமும் கூடி பழகி கழித்தோமானால் அவர்களுடைய அத்தகைய அந்த பக்தி நிகழ்வு நம்மையும் வந்து தொற்றிக்கொள்ளுமே அன்றி தானாக ஒருவன் சம்பாதித்துக் கொள்ள முடியாத விஷயம் இது. பக்தியுடன் செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான்,
ஒரு துண்டினைத்தான் இறைவன் ஏற்கின்றானே தவிர பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொண்டு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறைவன் ஏற்பதில்லை. அதுவும் ஆடம்பரத்திற்காக நாம் செய்வோமானால் அதை இறைவன் ஏற்பதே இல்லை. கேரள தேசத்திலே அழகான ஒரு திவ்ய தேசம் அனந்த பத்மநாபன் ஸ்ரீரங்கம் என்ற க்ஷேத்திரத்திலே பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். கும்பகோணத்திலே ஆறாமுதன் என்ற சன்னிதானத்திலே சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். சென்னையிலே ஸ்தலசயன பெருமாள் என்ற க்ஷேத்திரத்திலே பகவான் சைன திருக்கோலத்தில் இருக்கின்றான். திருநீர்மலையிலே ரங்கநாதனாக சைன திருக்கோலத்தில் இருக்கின்றான். திருவள்ளூரிலே சென்று பார்த்தோமானால் அந்த திருவள்ளூரிலே வீரராகவனாக சைன திருக்கோலத்தில் இருக்கின்றான். சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய சித்திரக்கூடத்திலே கோவிந்தராஜாவாக சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். திருத்தற்றியம்பலம் என்ற ஊரிலே பள்ளிக்கொண்ட ரங்கநாதனாக சைன திருக்கோலத்தில் இருக்கின்றான். கோவிலடி என்ற க்ஷேத்திரத்திலே அப்பக்கொடத்தானாக பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். நவத்திருப்பதியிலே வைத்தமாநிதி பெருமாளாக பெருமான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றோமானால் வடபத்திர சாயியாக பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். திருவள்ளியங்குடியிலே பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். புள்ளபூதங்குடியிலே பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். சிறுபுலியூரிலே பகவான் சைன திருக்கோலத்திலே இருக்கின்றான். இப்படி பகவான் சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அநேகம். அந்த கோவில்களிலே பெரிய சைன திருக்கோலத்தில் பகவான் இருப்பது என்பது திரு அனந்தபுரம், ட்ரிவாண்ட்ரம். அந்த திருவனந்தபுரம் அந்த கோவில் ஒரு ராஜா, அந்த தேசத்தை ஆண்டு வந்த ஒரு ராஜா. பக்தி என்றால் முதலில் இறைவனுடைய கதைகளை கேட்பது, இறைவனுடைய அடியார்களுடைய கதைகளை கேட்பது. முதலில் இறைவனுடைய கதைகளை கேட்பது என்பது இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொள்வதற்காக. இறைவனுடைய அடியார்களுடைய கதையை கேட்பது என்பது அவர்கள் எப்படி இறைவனை பக்தி செய்தார்கள், அதனால் எப்படி இறைவன் அவர்களுக்கு அருள் செய்தான் என்பதை தெரிந்து கொண்டு நாமும் பக்தி செய்வதற்காக. இறைவனை பாடிக்கொண்டே இருப்பது, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவ்வையாரும் நக்கீரரும் குமரகுருபரரும் அபிராமி பட்டரும் அருணகிரிநாதரும் திருவருட்பாருளிய வள்ளலாரும் இறைவனை பாடிக்கொண்டே தானே இருந்தார்கள். எல்லோரும் இறைவனை பாடித்தள்ளியிருக்கின்றார்கள். இறைவனை புகழ்ந்து பாடுவது என்பது பக்தி. கீர்த்தனம், நல்ல வாசனை உள்ள மலர்களால் இறைவனை அர்ச்சனை செய்வது என்பதும் ஒரு பக்தி. சிவபெருமானை வில்வத்தலங்களால், பிள்ளையாரை அருகம்புல் அல்லது தும்பப்பூவால், தேவியை நல்ல சிவந்த புஷ்பங்களால், திருமாலை துளசி தலங்களால், இப்படி இறைவனை அர்ச்சித்து வழிபடுவதும் பக்தி. அர்ச்சனைக்குரிய தாவரங்கள் பூக்கள் ஐந்து விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மரத்தில் பூக்கக்கூடிய சில பூ செண்பக பூ போன்ற பூக்கள், பன்னீர் பூ போன்ற பூக்கள், செடியிலே பூக்கக்கூடிய சில பூக்கள் விருட்சி பவழமல்லி போன்றது, கொடியிலே பூக்கக்கூடிய சில பூக்கள் மல்லி முல்லை போன்றது, சில இலைகள் வில்வம் மறுக்கொழுந்து தவணம் துளசி அருகம்புல் போன்ற இலைகள், இதை தவிர குளத்திலே பூக்கக்கூடிய தாமரைப்பூ செங்கழு நீர் போன்ற பூக்கள், இந்த ஐந்து விதமான பூக்களால் இறைவனை அர்ச்சனை செய்ய வேண்டும். திருவனந்தபுரத்தை ஆட்சி செய்து வந்த அரசன், அவனுக்கு ஒரு ஆசை, தங்கத்தினாலே அழகான துளசி தலங்களை போன்று தங்கத்தினால் செய்தான். ஒரு துளசி இலை எப்படி இருக்குமோ அதுபோல் தங்கத்தினாலே பெரிய இலை செய்தான். அந்த தங்கத்தினாலே இலை 1008 இலைகள் செய்து கொண்டு திருவனந்தபுரம் பத்மநாபனுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்றார். அது அரசர்களுடைய சொந்த கோவில். அந்த கோவிலே அந்த காலகட்டத்திலே அரசர்களே அந்த பத்மநாபனை ஒரு காலம் பூஜை செய்வார்கள். அந்த அரசருக்கு ஒரு ஆசை, இந்த தங்க வில் தங்க துளசியால் இறைவனுடைய திருப்பாதத்திலே அர்ச்சனை செய்ய வேண்டும். அழகான அரசன், அவனுடைய செல்வத்திற்கு என்ன குறைச்சல், நல்ல தங்கத்தினால அழகழகான துளசி பண்ணி பெரிய கோடையில் எடுத்துட்டு வந்து அந்த அனந்த பத்மநாபனுடைய திருவடியில் அர்ச்சனை செய்யணும்னு பார்க்கும் பொழுது யாரோ ஒரு பக்தர்
பசுமையான துளசியினால அர்ச்சனை பண்ணி விட்டு அப்பதான் போயிருக்கார். அந்த அனந்த பத்மநாபனுடைய திருவடி ரெண்டுமே பசுமையான அந்த தளிர் தளிரான அந்த பரிமளமான துளசி தலங்களால மூடப்பட்டிருக்கு. அரசர் என்ன செய்தார்? அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு தான் எடுத்து கொண்டு வந்த அந்த தங்க துளசியால் விஸ்வஸ்மை நமகா விஷ்ணவே நமகா என்று பூஜை செய்தார். ஒரு பெருமிதம் அவருக்கு. இதுவரையில் யாருமே செய்யாத தங்கத்தினாலே துளசி செய்து அதுவும் சகஸ்ரநாமத்தால் அந்த அனந்த பத்மநாபனை வழிபட்டோமே என்ற பெருமை அங்கிருப்பவர்களை எல்லாம் பார்த்தார். எப்படி என்னுடைய பூஜை தேவலோகத்திலே இந்திரன் பூஜிப்பது போல் தங்க மலர்கள் கொண்டு தங்க துளசி தலங்களால் இறைவனை பூஜித்தேன் என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் இருந்தது. கோவிலை வலம் வந்தார். அன்றைய பூஜை முடிந்தது. இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே அனந்த பத்மநாபன் தன்னுடைய கால்களை அந்த அரசரிடம் காண்பிக்கின்றான். அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. அனந்த பத்மநாபனுடைய கால்களை பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அந்த கால்களில் அங்கு 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 ஒரே காயம், ரத்தம் வடிகின்றது. அரசனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த கனவிலே பகவானுடன் பேசுகின்றான், பிரபு உன்னுடைய கோமலமான இந்த சரணங்களில் என்ன காயம், ரத்தம் வடிகின்றதே, என்ன காரணம்? பகவான் சொல்கின்றார், எல்லாம் நீ செய்த வேலைதான். நான் என்ன செய்தேன் பிரபு? தங்கத்தினாலே துளசி இலைகள் செய்து அதை பூஜை செய்தாய் அல்லவா? இவ்வளவு கனமான தங்க இலைகளை கொண்டு வந்து பொத்து 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 என்று என்னுடைய கால்களில் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? தங்கத்திலே ஹாரம் செய்து போடலாம். 1000 தங்க இலைகளை கொண்டு வந்து என்னுடைய காலில் பொத்து பொத்து என்று அர்ச்சனை செய்கின்றேன் என்று போட்டுவிட்டு சென்று விட்டாய். அதையெல்லாம் புண்ணாக ஆகிவிட்டது. நீ செய்த அர்ச்சனையிலே நான் மகிழவில்லை. ஆனால் எனக்கு வருத்தம். நீ அர்ச்சனை செய்வதற்கு முன்பாக ஒரு பக்தர் வந்து பசுமையான பவித்திரமான அந்த சுகந்தமான துளசி தலங்களால் என்னுடைய சரணத்தை அர்ச்சனை செய்து விட்டு சென்றிருந்தாலே அந்த துளசி என்னுடைய கால்களுக்கு இதமாக இருந்தது. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அதை ஏன் அப்புறப்படுத்திவிட்டு இத்தகைய தங்க துளசிகளால் என்னை பூஜை செய்தா என்று கேட்டுவிட்டு மறைந்து விட்டான் இறைவன். அரசருக்கு புரிந்துவிட்டது. நாம் தங்க துளசி இலைகளால் இறைவனை பூஜை செய்ததை இறைவன் விரும்பவில்லை. மறுநாள் நேற்றுக்கு எந்த ஒரு பக்தர் பசுமையான பவித்திரமான அந்த துளசி தலங்களால் இறைவனுடைய திருவடியை அர்ச்சனை செய்தாரோ அவரை தேடி பிடித்து அழைத்து வந்து, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பசுமையான துளசி அர்ச்சனையினால்தான் பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான், நான் தங்கத்தினாலே அர்ச்சனை செய்தால் கூட இறைவன் மகிழ்ச்சி அடைவதில்லை, ஆகவே தினமும் நீங்கள் அந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கோவில் அதிகாரிகளிடமும், அவர் வந்து அத்தகைய ஒரு அர்ச்சனை செய்வதற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கும்படி ஏற்பாடுகள் செய்து கொடுத்தான். இதிலிருந்து என்ன செய்ய தெரிய வருகின்றது? மனிதர்கள் போல் இறைவன் அல்ல. மனிதர்கள் ஆடம்பரத்திற்கு மயங்குவார்கள், இறைவன் எளிமைக்கு வசப்படுவான். உலகத்திலே எவ்வளவோ அழகு இருக்கின்றது. பெரிய வீடு இருந்தால் ஒரு அழகுதான், பெரிய பங்களா இருந்தால் அழகுதான், பெரிய கார் இருந்தால் ஒரு அழகுதான், நல்ல வசதி இருந்தால் ஒரு அழகுதான், பொன் ஆபரணங்கள் ஒரு அழகுதான். இவ்வளவு அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றோம், எளிமையான வாழ்க்கையிலும் ஒரு அழகு இருக்கின்றது. சிம்பிளிசிட்டியிலே ஒரு பியூட்டி இருக்கு. அந்த சிம்பிளிசிட்டியில் இருக்கக்கூடிய பியூட்டியை நம்ம பெரும்பாலும் கவனிக்க தவறிவிடுகின்றோம். அந்த சிம்பிளிசிட்டியில் இருக்கக்கூடிய பியூட்டியில தான் ஒரு இன்னர் எக்ஸலன்ஸும் கிளாரிட்டியும் இருக்கு. பகவானே, அவன் நம்மிடமிருந்து பொண்ணும் பொருளும் எதிர்பார்ப்பது இல்லை, தூய்மையான அன்பு ஒன்றைத்தான் பகவான் எதிர்பார்க்கின்றான். அத்தகைய தூய்மையான பவித்திரமான அன்பிற்குத்தான் பக்தி என்று பெயர்.